கோவையில் உக்கடம் பகுதிக்கு அருகில் உள்ள அரிசி கடை வீதியில் சாக்கடைகள் பல வருடங்களாக சுத்தம் செய்யாமல் அப்படியே கிடக்கின்றன. இதனால் அங்குள்ள பகுதியில் கொசு தொல்லையால் டெங்கு போன்ற நோய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்றனர். மழைக்காலங்களில் சாக்கடை தண்ணீர் வீட்டிற்குள் வந்துவிடுகின்றன என்றும், அது மட்டுமின்றி அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து பொதுமக்கள் கூறியதாவது, பத்து வருஷமா ஆச்சு இங்கே வந்து இப்படியே தான் இந்த ட்ரைனேஜ் டிச்சு வந்து அடைஞ்சு ஒரே கொசு தொல்லைகளாக இருக்குது. இதனால் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. மழை வந்ததுன்னா தண்ணி எல்லாம் நிறைஞ்சு அந்த இதில் வீட்டு பிள்ளைகளில் போகுதுங்க. இதனால் வந்து மக்களுக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. இதை யாரும் சரி செய்ய மாட்டேங்கிறாங்க. வந்து பார்க்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மேலாப்பில் வேலை செய்கிறாங்க, அப்புறம் விட்டுட்டு போயிடுறாங்க. மறுபடியும் திரும்பி மழை வந்ததுன்னா நிறைஞ்சு அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகுது. பொதுமக்களுக்கு எல்லாம் இடையூறாகுது, கொசு தொல்லையாக இருக்குது. நாங்களாம் வசிக்க முடியலைங்க, ஒரு துருவாடையாக இருக்குது. குழந்தைகளெல்லாம் கொசு தொல்லையால் ரொம்ப நைட்டு தூங்க முடியாமல் அவதிப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே 5 ஃபேன் வச்சு தூங்குறதா சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப கொசு தொல்லை. குழந்தைகளுக்கு காய்ச்சல் மலேரியான்ட்டு எல்லாமே வந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு வீடுகள்லேயும் போய் ஃப்ரிட்ஜில் பின்னாடி தண்ணி தேங்கி இருக்குதா அங்கே இங்கேன்னு ஒவ்வொரு ஏரியாவாக பார்க்குறாங்க. ஆனால் இங்கே தான் மெயினாக கொசு உற்பத்தி ஆகிற இடமே இங்கே தான் சொல்லலாம். ஆனால் இதை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லை. எவ்வளவோ கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, எத்தனை கார்பரேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அது கம்ப்ளைண்ட் பண்ண பேப்பரையெல்லாம் பஜ்ஜி மடிக்கு தான் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதே இல்லை. கடமைக்காக வந்து கொஞ்சம் தூர் வர்றாங்க, ஃபோட்டோவெல்லாம் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அந்த மண்ணு கூட எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. சொன்னால் எங்களோட பொறுப்பு இது இல்லை, அவங்கள்ட்ட சொல்லுங்கள், இவங்கள்ட்ட சொல்லுங்கங்கிறாங்க. அந்த மண்ணெல்லாம் மறுபடியும் மழை பெஞ்சு ஃபுல்லாக மறுபடியும் டிச்சுக்குள்ளேயே போகுது. 10 வருஷமாக இதே மாதிரி தான் இருக்குது. இங்கே அக்கம் பக்கம் இருக்கிற வீடுகளுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி பூந்துடும். தண்ணி பூந்து அவங்க அதை நைட்டெல்லாம் விடிய விடிய மெத்தி மெத்திய எடுத்து ஊற்றிட்டு கிடக்குறாங்க. அப்புறம் இந்த வீல் ஒன்று தெரியுதுங்கள்ல, அந்த வீல் வந்து இந்த கரண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்க ஒரு ஒயரு, அதை கூட 4-5 வருஷமாக எடுத்துகிட்டே போகலை, அப்படியே கிடக்குது. இதனால் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்து அதிகமாக கூட்டம் வருவாங்க. ஆனால் சரியான டிராஃபிக்காக இருக்குது, மக்கள் இது மேலேயெல்லாம் ஏறி போவாங்க. அந்தளவுக்கு சரியான டிராஃபிக்காக இருக்குது. இது கொஞ்சம் நீட் பண்ணி கொடுத்தா மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். டிச்சி எல்லா பக்கம் அடைச்சிக்குதுங்க. டிச்சி வந்து டெய்லி வந்து இந்த டிச்சி அள்ளுறவங்க வந்து எடுத்து எடுத்து மேலே போட்டுருவாங்க. அதை வந்து அள்ளிட்டு அள்ளிட்டு போயிடுவாங்க. அப்போ தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். உப்பு தண்ணி வந்தால் எல்லாம் பிடிச்சி வச்சுருவாங்க. பைப்பிளி போக எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த டிச்செல்லாம் மூடி இருக்கிறாங்க. வாசம் சரியான வாசம், உட்கார முடியல. ஒரு டீ தண்ணி கூட உட்காந்து குடிக்க முடியல. எல்லாம் கையில் வீடு. அப்போ வெளியே வந்து நின்று கொஞ்சம் டீ குடிக்கலாம், உட்கார் குடிக்கலான்னு குடிக்க முடியல. சரியான வாசம், புழுவு வெளியே மேஞ்சிட்டு வருது, பெருக்கான் தோடுதுன்னு. அதுக்கு 500, 2000, 4000, 5000 டிச்சு தள்ளுறவங்க அத்தனை கொடுத்தா தான் எடுக்கிறாங்க. இல்லைன்னா அது போயிட்டே இருக்குது. குழந்தை குட்டிகளாக குஞ்சுகளாக நடந்து வர முடியறதில்ல. ஒரு கொசு மேலே உட்காந்து அது பூரா புண்ணாயிருது. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதை பற்றி நாங்கள் மாநகராட்சியிலையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. இப்போ முந்தானத்து கூட ஒரு அதிகாரியமாக வந்திருந்தாங்க, அவங்கக்கிட்ட சொன்னோம் இந்த மாதிரிங்க அப்படின்னு. அவங்க அந்த டிச்சுக்கு போடுற அந்த பவுல் அந்த ஆயில் இதெல்லாம் கொண்டாந்து போடுங்க, அதை நான் சொல்கிறேன், உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி தரேன்னு சொல்லித்தான் அந்த மேடம் போனாங்க. பா அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் மிச்சம் வர்ற அதிகாரிகள் கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம், நிறையா தடவை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கெல்லாம் படிப்பறிவுலாம் கிடையாதுங்க. யார்கிட்ட எழுதி கொடுத்து அதை வாங்கிட்டு கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுங்க, அந்த டைப் அடிக்கிறவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துங்க, இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னாலும் சொல்லி போட்டாவெல்லாம் எடுத்து நிறையா தடவை கொடுத்தாச்சுங்க. அது எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லை. இதை வந்து டிச்சு கட்டி ஒரு மூடி போட்டால் மட்டுமே இந்த ஏரியாவுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இந்த டிச்சு வந்து பூ மார்க்கெட் கிட்டே இருந்து வருது. இதை ஃபுல்லாகவே வந்து தூர்வாரி ஒரு மூடி போட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்.